Hi friends, இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பாசி பருப்பு லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரே கப்பில் பருப்பும் சர்க்கரையும் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு இரும்பு கடாயில் 2 கப் பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா பருப்பும் ஒரே மாதிரி வறுபடுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வறுத்துக்கலாம். பருப்புலேருந்து வாசம் வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். பருப்பு ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை, பருப்புலேருந்து வாசம் வந்தாலே போதும். கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் எல்லா பருப்பும் ஒரே மாதிரி வறுபடும். இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வாசம் வந்ததும் இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். பருப்பு மெஷர் பண்ண அதே கப்பில் சர்க்கரை எடுத்துக்கிறேன். 2 கப் சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே வாசத்துக்காக 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு தடவை சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச பருப்பை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் நல்லா சலிச்சுக்கோங்க, அப்போ தான் ஃபைன் பவுடராக கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சர்க்கரையில் பாதி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம எல்லா சர்க்கரையும் ஒரே இதில் சேர்த்துற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் பவுடர் பண்ண சுகரில் 2 டேபிள்ஸ்பூன் மீதி இருந்தது. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதை கையால் நல்லா கலந்து விட்டுடலாம். நமக்கு உருண்டை பிடிக்கிற பதம் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு எடுத்து பிடிக்கும் போது அது உடையாமல் இருக்கணும். நான் இதில் 1 கப் நெய் சேர்த்துருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக நம்ம லட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.